ஸ்ரீ ஹியர். அட பாவிங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்ன மேட்டர் ஆச்சுன்னா, வண்ணாரப்பேட்டையில் ஃபுல்லாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு ஆளை விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாள் பர்ச்சேஸுக்கு டீனருக்கு பிளானை போட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் கூட சாப்பிடாம நைட்டு 10 மணி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் டின்னருக்கு நம்ம ஏரியா சைடாக போயிடலான்னு திருவீட்டியூருக்கு வந்துட்டோம். இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் பாதி பேர் வெஜ்ஜு தான், அதனால வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயாகணும். ஏதோ புண்ணியமாக ஹோட்டல் சரவணனோட ஓனர் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவராக இருக்க போய், பரவாயில்ல தம்பி வாங்க ஃபுட்டை ரெடி பண்ணிக்கலான்னு சொன்னார். நாங்கள் மொத்தமாக ஒரு 10 பேர் இருந்திருப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா ஒரு சீட்டிங்ஸை போட்டுட்டோம். மெனு போர்டு பார்த்துட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டோம். வெஜ் சூப், வெஜ் நூடுல்ஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், பிளெயின் ஊத்தாப்பம், சில்லி பரோட்டா, கீ ரோஸ்ட்டு, பிளெயின் தோசை, நான் காம்போன், பன்னீர் மஞ்சூரியன் கிரேவி. தனித்தனியாக யாரும் ஒரே டிஷ்ஷாக சாப்பிடல, மொத்தமாக எல்லோரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணது நான் தான், அதை நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ண பிறகு அப்படியே லைனாக ஒவ்வொருத்தங்களுக்கும் போய் சேர்ந்துடுச்சு. என்ன தான் தனித்தனியாக போய் எத்தனை ரெஸ்டாரண்ட்டில் விதவிதமாக சாப்பிட்டாலும் ஃபேமிலியோட சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தாங்க. ஓவரால் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி எனக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் செமையாக என்ஜாய் பண்ணால், ஒரு சில மூமெண்ட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபார் மோர் ஃபுட் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்.